வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா August 2nd. மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா 5,444 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. எப்பயுமே கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணல நமக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால நமக்கு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 5441 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நமக்கு கேண்டில் கலர் மாறும், அடுத்து அது என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வந்து பையிங் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து செல்லிங் ட்ரெண்ட். பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலுடைய கலர் வந்து சேமாகவே தான் இருக்கும். ஸோ டெய்லி ஜஸ்ட் நம்ம இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன, என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு சார்ட்டை வாட்ச் பண்ணாலே நம்மளால் இதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 5441. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 43-44 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. நமக்கு கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 7:35 ஆகுது. மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான 5427 பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி 5425-24 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 மினிட்ஸாக பார்த்திங்கன்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. ட்ரேடிங் போனது ஜஸ்ட் இப்போ ஒரு 2 கேண்டிலில் பார்த்திங்கன்னா செல் பாயிண்ட்லேருந்து இப்போ செகண்ட் டாரட் கிட்டக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து டவுன் சைடில் இறங்கியிருக்கு. இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு செல் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேட் ஆனது, டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் டைம்லேயே வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. அரௌண்ட் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 557 ரேஞ்சில் நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. 5443 பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துச்சு. இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5456. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. ஒரு 6:30 அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினதில் நமக்கு வந்து ஒரு 7:20 அப்புறம் செல் காலாக சேஞ்ச் ஆகிட்டு இப்போ செல் காலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பை செல் கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால்ஸை மெயினாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம். அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே ஈவினிங் டைமில் தான் பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈவினிங் டைமில் எப்படி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஷோ பண்ணலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஈவினிங் டைமில் ரெக்கார்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.